சார் சார் யார் வேணும் சார பார்க்கலான்னு வந்தேன் அவர் வீட்ல இல்லையே அது புரிஞ்சு போச்சு ஆனா வேற என்ன புரியணும் அவர் எங்க போயிருக்காருன்னு கடைக்கு போயிருக்கார் காகிரி வாங்கவா மிஸ்டர் அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு வீட்ல இல்லன்னா போக வேண்டியதானே ஆஃப் கோர்ஸ் அப்ப நான் போட்டுங்களா கண்டிப்பா போகத்தான் வேணும் ஏதோ அவசரமா அவரை பார்த்து போலாம்னு நினைச்சேன் நீங்க போயிட்டு மறுபடியும் வரலாமே தேங்க்ஸ் மிஸ்டர் அப்பா கேட்டா யார் வந்ததா சொல்றது நான் அவரோட ஓல்ட் ஸ்டூடண்ட் பேர் பாபு காலேஜில் படிக்கிறேன் ஓஹோ உங்களுக்கு கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே நீங்க 4-5 வருஷத்துக்கு முன்னே கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தீங்கல்ல அப்பலாம் நீங்க இந்த இது பாவாடை கட்டிட்டு இருந்தீங்க இப்போ ரொம்ப வளர்ந்துட்டீங்க அடையாளமே தெரியல தயவு செஞ்சு நீங்க புறப்படுறீங்களா ஷூர் ஷூர் ஆனா போறதுக்கு முன்ன ஒரு சின்ன கன்சல்டேஷன் உங்க ஃாதர் சீக்கிரமா வந்திருதா இருந்தா நான் இங்கே இருந்து பார்த்துட்டு போறேனே வாட்ஸ் யுவர் ஐடியா ஐ டோன்ட் லைக் இட் வெரி குட் ஐடியா அடே பாத்து போக கூடாது அடி பதமா பட்டுச்சா எங்க ராதா வணக்கம் சார் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்துட்டீங்க அடடே பாபுவா வா 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 எப்படி இருக்கிற உங்க ஆசீர்வாதத்துல படு சௌக்கியம் சார் வீட்டுல அப்பா எல்லாரும் சௌக்கியம் தானே எஸ் எல்லாம் சௌக்கியம் உன் அண்ணன் ராமு இப்ப என்னப்பா பண்றான் அண்ணன் ஈசன் எக்ஸ்போர்ட் கம்பெனில மேனேஜர் இருக்கிறேன் சார் அப்படியா வெரி குட் ராதா ராதா இப்படி கொஞ்சம் வரையா இது இருக்கானே இவன் ஓல்ட் ஸ்டூடெண்ட் பாபுன்னு பேரு வராத வந்திருக்கான் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வாமா நோ காஃபி டீ தான் பாருக்கு பரவாயில்ல நான் டீ கூட சாப்பிடுவேன் சார் கொண்டு வாமா சரிப்பா ஏம்மா என்னம்மா நொன்ற ஒண்ணு இல்லப்பா விழுந்துட்டேன் அடே விழுந்துட்டீங்களா எங்க விழுந்தீங்க இங்க தான் விழுந்தேன் எப்படி விழுந்தீங்க மன்னிக்கணும் மறுபடி விழுந்து காட்ட முடியாது ரொம்ப தமாஷா பேசுறாங்க சார் உங்க டாக்டரா ஆமாப்பா ஒன்லி டாக்டர் ஹாய் சி உட்கார பாரு ரொம்ப நேரமா நிக்கிறியே பரவாயில்ல சார் ஆமா உனக்கு எத்தனை குழந்தைங்க குழந்தைங்களா என்ன சார் உங்களுக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமா அசல் பிரம்மச்சாரி சார் ஓ ஐ அம் சாரி உன் அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆச்சுல ஆமா சார் வந்து உங்க ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவை சார் சொல்லப்பா என்னால முடிஞ்சதை செய்யறேன் சார் இப்ப நான் ஃபைனல் பிஏ படிக்கிறேன் இந்த இங்கிலீஷ் இருக்குது பாருங்க என்ன படாத பாடுபடுத்துது அதனால உங்ககிட்ட டியூஷன் சொல்லிக்கிட்டு எப்படியாவது பாஸ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறேன் என்னப்பா இது என்கிட்ட டியூஷனா நீ பிஏ படிக்கிற பையன் ஒரு பெரிய ப்ரொஃபஸரா பார்த்து சொல்லிக்காம ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் என்ன சார் இது எல்லாரும் மிஸ்டர் ரத்னவேல் எம்எல் தேட முடியுமா உங்க கைராசி உடனே போதுமே நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது எதுக்கும் யோஜனை பண்ணி செய்ப்பா நான் முடிவு பண்ணியாச்சு சார் நீங்க தான் ஒத்துக்கணும் உங்க ஃபாதர் கிட்ட எனக்கா சிபாரிசு பண்ணக்கூடாதா ரொம்ப யோஜனை பண்றாரு நீ முதல்ல டீ சாப்பிடுப்பா நீங்க சொல்லி கொடுக்குறேன்னா தான் சார் சாப்பிடுவேன் அட நீ என்ன சத்தியாகிரமே பண்ணுவ போல இருக்க சரிப்பா சொல்லி கொடுக்குறேன் போதுமா தேங்க்யூ சார் அப்போ இந்த டியூஷன் சொல்லி கொடுக்க மாச சம்பளம் என்னப்பா இது உன் விஷயத்துல நான் என்ன சொல்ல போறேன் முடிஞ்சதை கொடுப்பேன் இதுல என்ன பதாட்சியம் டியூஷன் ஃபீஸ் மாசம் 100 ரூபாய் சார் ரொம்ப ஜாஸ்தி சார் நான் ஏதோ ஒரு 50 ரூபாய் இருக்கும்னு நினைச்சேன் ஒழிஞ்சு போகுது 90 சார் 60 ரூபாய் கொடுத்துறேன் சார் அதெல்லாம் முடியாது கடைசியா சொல்றேன் 80 கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார் 70 ரூபாய் கொடுத்துறேன் ஃபைனலா 5 ரூபாய் குறைச்சிக்கிறேன் 75 அது குறைஞ்சு முடியாது அவ்வளவுதான் ஏன் சார் முழிக்கிறீங்க பணத்துக்காக பார்க்காதீங்க நீங்க கண்டிப்பா பாஸ் ஆடுவீங்க அதுக்கு நான் கேரண்டி அப்ப சரி சம்மதம் அட்வான்ஸ் சார் பாப்பா இப்ப பணம் கொண்டு வரல நான் காலையில கொண்டு வந்து சௌரியம் போல கொண்டு வந்து கொடுப்பா என் டாக்டர் இருக்காளே கொஞ்சம் மிச்சி வச்சு தவற எடுத்துக்க அட் ஆல் ரைட் ஐ லைக் இட் இந்த டியூஷன் எப்ப ஆரம்பிச்சி எப்ப அது அங்க கேக்கணும் ஐ அம் சாரி இந்த வரப்பா நாளையில இருந்து தினம் காலையில 8 மணிக்கு உன் வீட்டுக்கு வந்துறேன் அங்கேயே டியூஷனை வச்சுப்போம் இப்பவாவது அந்த டீயை குடிய என்ன சார் நீங்க எங்க வீட்டுக்கு வரதாவது உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம் நாளை காலையில இருந்து நானே 8 மணிக்கு இங்க வந்துடுறேன் சரிப்பா உன் இஷ்டம்